मृत्युंजयाय रुद्राय नीलकंडाय शंभवे अमृतेशाय सर्वाय महादेवाय ते नमः। वेल वेल मुरुगा वेल मुरुगन करहरोगरा अनेवरुक्कुम इनिय नमस्कारंगल। नम लाइफ एतनयो विषयत्तुक्कु वेट्रि वेट्रिक्कुंडान वाल्क्कैयै नोक्किय नम्मुडैय प्रयाणंगल इरुंदुट्टे इरुक्कु। इदर्क्कु பலத்தை கொடுக்கும் வகையில், அதாவது சார் ஒரு பரிகாரம் எல்லா விஷயத்தையும் மாற்றணும் அப்படின்னா என்ன சார் பரிகாரம் அது? அதை கேட்குறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயம் அத்தனை விஷயத்தையும் மாற்றும். ஏன்னா இவருக்கு தான் அந்த ஸ்ட்ரென்த் அதிகம். அது மாதிரி நிறைய தெய்வங்களுக்கு இருக்குது, ஆனால் இவர் இல்லாத எந்த பூஜையுமே கொண்டாட மாட்டோம். உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சிருக்கும் யார் அது? விநாயக பெருமான். அப்படி இந்த விநாயக பெருமானுக்கு உரிய அற்புதமான ஒரு புஷ்பம் என்னென்னா, நிவேத்தியத்துக்கும் பயன்படுத்தலாம், அதே சமயத்தில் அர்ச்சனைக்கும் பயன்படுத்த முடியும். அவ்வளவு சிறப்பான ஒரு மகத்துவமான ஒரு பலம் கொண்ட சக்தி கொண்ட நினைத்த காரியத்தின் நினைத்த மாத்திரத்தில் நடக்கக்கூடிய அற்புதமான பலம் எதற்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டாள்னா, இது அழகா சொல்லுவா, தூர்வா பில்வம் அருகம்புல். அருகம்புல்லுக்கு அவ்வளவு விசேஷங்கள் உண்டு. சுமுகாய நம, ஏகதந்தாய நம, கபிலாய நம, கஜகர்ணகாய நம, லம்போதராய நம, விகடாய நம, விக்னராஜாய நம, விநாயகாயை நம. இப்படி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறது எவ்வளோ நன்னா இருக்கு பாருங்க. அதில் கூட ரெண்டு தூர்வாபில்வம், அதான் அருகம்புள்ளை வைத்து அர்ச்சனை பண்ணும்பொழுது இன்னும் மகத்துவம் அதிகமாயிடுறது. நான் நிறையா பேருக்கு ஒரு ஹாரஸ்கோப்பில் கேது பலம் இல்லை, கேது சரியான ஒரு தன்மையை வாழ் ஜாதக ரீதியாக இல்லை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயம், பிள்ளையாருக்கு போய் தூர்வா பில்வத்தை வரித்து அர்ச்சனை பண்ணுங்கள், அதாவது அருகம்பிள்ளை வைத்து அர்ச்சனை பண்ணுங்கள், அதனால் ஹோமங்கள் பண்ணுங்கள் சங்கடஹர சதுர்த்தி சுக்ல சதுர்த்தி அன்னைக்கு. அப்படி செய்யும் பொழுது அவ்வளோ அற்புதமான பலன்கள். உலகமே பணமயமாக இருக்கும்பொழுது பிரகிருதண்டி முனிவர் சதா காலம் அருகம்புள்ளால பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறார். அப்போ அவளுடைய பத்னி கேட்குறா, நான் நீங்கள் பாட்டுக்கு பூஜை பண்ணுறில், உலகத்தில் யார் யார் எப்படியெல்லாம் இருக்கா? ஒரு மனிதன் அப்படின்னு இருந்ததுன்னா, காதுன்னு இருந்ததுன்னா, அந்த காதுக்கு ஒரு தங்கம் இருக்கணும், கழுத்துக்கு ஒரு செயின் இருக்கணும், நெத்திக்கு நெத்தி சுட்டி, கழுத்துக்கு ஆரம், கைக்கு என்னமோ போட்டுப்பா, காலுக்கு கொசு போட்டுக்கிறா, மெட்டி போட்டுக்கிறா, மோதிரம் போட்டுக்கிறா, வங்கி போட்டுக்கிறா, இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கே. நீங்கள் கழுத்துலேயும் ருத்ராட்சம், காதுலேயும் ருத்ராட்சம், தலையிலையும் ருத்ராட்சம், கையிலையும் ருத்ராட்சம், இப்படி எல்லாத்தையும் ருத்ராட்சமாக வச்சுட்டுருக்கேலே என்னென்னா பண்ணுறது? நாளைக்கு நம்ம குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவா சொல்லுங்க. அப்படியே பிரகிருதண்ட முனிவர்கிட்ட கேட்குற, அப்படியே பார்க்குறார். சரி அவ்வளோதானே, எப்போ பார்த்தாலும் புள்ளை பிடுங்குறையில் அர்ச்சனை பண்ணுறேள், புள்ளை பிடுங்குறையில் அர்ச்சனை பண்ணுறேள், கடையில் போய் ஒரு 10 மல்லிப்பூ வாங்கிட்டு வந்து பூஜை பண்ண மாட்டேங்கிறே என்னென்னா இப்படி. அவர் என்ன சொல்கிறார், கையில் அருகம்புள்ள பிடிச்சி இதற்கு என்ன வரதோ அதை நீ வச்சுக்கோ அப்படின்னார். அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே எனக்கு ஒன்றும் புரியல, இதை அருகம்புள்ள குடித்து கண்ணை மூடுங்கிறார், கண்ணை மூடி கண்ணை திறக்க இந்திரலோகத்தில் உட்காந்துட்டுருக்கா. இங்கே எல்லாரும் பார்க்குறா, இந்திரர்கள் தேவாதி தேவர்கள்லாம் உட்கார்றா. இவளை பார்த்தோன்னே பிரகிருதண்ட முனிவருடைய பத்னி வாங்கோன்னு சொல்கிறா. அப்போ அவர் சொல்கிறா, வேற ஒன்றும் இல்லை, எங்கள் ஆத்துக்கார் இந்த அருகம்புள்ள கொடுத்தார், இதுக்கு என்ன கிடைக்குமோ வாங்கிட்டு வான்னு சொல்கிறார். இந்திரனுக்கு சிரிப்பு வந்துடுத்து, கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறார். இதுக்கு இதுக்கு இந்தாங்க இந்த மோதிரத்தை வச்சுக்க சொல்லுங்க, தராசில வெயிட்டில் எது இறங்கணுமோ அப்போ தான் வாங்கிப்பாங்கிறா. இப்படி யோசிச்சு உடனே அங்கே தராசை கொண்டு வரா,
அருகம்புள்ள வச்ச உடனே கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தை கழட்டி போடுறார். அப்படியே நிற்கிறது அருகம்புள், ஏறலை. ஆரத்தை கழட்டி போடுறார், செயினை கழட்டி போடுறார், எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறார், தலையில் இருக்கக்கூடிய கிரீடத்தை இறக்கி வைக்கிறார். ஒன்றும் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. இப்படி யோசிக்கிறார். டக்குன்னு ஒரு சிந்தனை வந்துச்சு, ஆஹா தப்பு பண்ணிவிட்டோம், தவறு பண்ணிவிட்டோம். இது என்னது, இது இவர் யார் கொடுத்து விட்டா? பிரகிரு தண்டி முனிவர். அவர் யார்? பிள்ளையாருடைய பரம பக்தர். அப்போ அவர் கொடுத்து விட்ட பிரசாதம் பிள்ளையாருடைய பிரசாதம். இதற்கு போய் நம்ம நகை ஆபரணம்லாம் வச்சு ஜெயிச்சிருவோம்னு நினச்சோமே, உண்மையாக ஒன்றுமே நடக்காது. ஒன்றே ஒன்று தான் அது நடக்கும்னு சொல்லி தலையில் ரெண்டு கொட்டு கொட்டுறா, தோப்பு கர்ணம் போடுறா. ஜெய் கணேஷ, ஜெய் கணேஷ, ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீ கணேஷ, ஸ்ரீ கணேஷ, ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாங்கிறா. உடனே அருகம்புள் டப்புன்னு இறங்கி இப்படி தூங்குறது. உடனே அப்போ தான் தெரிஞ்சது, ஆஹா பக்திக்கு மட்டும்தான் பிள்ளையார் மிச்சுவார், வேறு எதுக்குமே கிடையாது. இந்த பிரசாதமான அருகம்புல்லுக்கு இவ்வளவு சமமா அப்படின்னு நினச்சா ஆச்சரியப்படுறார். அதை தான் பிரகிருதண்டி முனிவருடைய ரிஷியுடைய பத்னி பார்க்குறா. அன்னையிலிருந்து வேறு எதையுமே பிரகிருதண்டி முனிவர்கிட்ட கேட்கறதில்ல, தானும் உட்கார்ந்து பல செல்வங்களுக்கு இணையான, பக்திக்கு இணையான, அருட்களுக்கு இணையான அந்த தூர்பா வில்வத்தை வைத்து அர்ச்சனை பண்ணுறா. அதை சங்கடஹர சதுர்த்தி பூஜையாகவும் சுக்ல சதுர்த்தி பூஜையாகவும் செய்கிறா. உலகமெங்கும் இப்படி தூர்வா வில்வத்தில் அர்ச்சனை செய்து அந்த பிரசாதத்தை எவரொருவர் கையில் வைத்து கொள்கிறார்களோ அவர்கள் பொன் பொருள் ஆபரணம் என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் பிள்ளையார் கொடுப்பாருங்கிறது வெறும் கதை கிடையாது, அதுதான் உண்மையும் கூட. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் 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 முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிடசாம்ராட் மகேஷ்வர். நன்றி, நமஸ்காரங்கள். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.